தினகரன் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் சீரியல் கயல் தொடர் கடந்த 1.5 வருடங்களாக வந்து மக்கள் பேராதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முழு முழு காரணம் யாரை கேட்டாலும் இதெல்லாம் டீம் ஒர்க்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து தன்னடக்கமானவங்க. ஸோ இந்த கதை நாயகி கதாநாயகி நம்ம கயலோட இருக்கோம். வணக்கம் கதாநாயகி கயல் அவர்களே. எனக்கு திடீர்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்ன என்ன இது அண்ணா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு. ஓ, நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்களா? ஓகே, மேலேயும் பேசுவேன். ஓகே. ஸோ நான் சின்ன மெகாத்தோட நிறைய வந்திருக்கு நம்ம சன் தொலைக்காட்சியில், நிறைய சேனல் நிறைய வந்துட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சீரியலாக வந்து 1.5 வருஷமாக வந்து இந்த முதலிடத்தை தக்க வச்சுருக்கோம். அதுக்கு எல்லாருமே வந்து இப்போ சின்ன பசங்கள் பெரியவங்க வரைக்குமே யார் பேருமே வந்து கதையில் வர நிஜ பேரை சொல்கிறதில்ல. கயலில் உங்களை பார்த்தேன், கயலில் உங்களை பார்த்தேன் போது இந்த கயல்ன்ற பேர் நிறைய சீரியல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பேர் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குது இந்த சீரியலில் வந்ததுக்கப்புறம்? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணது நெகட்டிவ், இதுக்கு ப்ரீவியஸ் பண்ணது நெகட்டிவ். திடீர்னு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு டைலமா மனசுக்குள்ளே இருந்தது. எனக்கு இந்த சீரியல் பண்ணும்போது சரி, சீரியல் ஒத்துக்கிட்டேன், ஓகே, என்னோடய கமிட்மெண்ட்ஸ் தேவையானதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் நான் ஒத்துக்கினேன். சரியாக இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி சரி அடுத்தது நம்ம இதுக்கு போகலாம். எனக்கு இருந்தது பாசிட்டிவாக பண்ணணும், நெகட்டிவ் முடிச்சுட்டு இப்போ பாசிட்டிவாக ட்ரை பண்ணலாம். ஐ வாண்டட் டு ஷோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் மை என்னோட ஆக்டிங்கில் என்னால் இது பண்ண முடியுமோ, என்டர்டெயின் பண்ண முடியுமோ, அந்த மைண்ட் செட்டில் தான் நான் பாசிட்டிவ் கேரக்டர். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சப்போர்ட்ன்றது குறையவே இல்லை, மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தமிழ்நாடு ஒட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ ஆதரவு அன்பு எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு மொத்தமாகவே நீங்கள் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது நம்ம சீரியல்ன்றதை தாண்டி எல்லோருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக ஆகிடுச்சு நம்ம கயலுன்றது. ஏன்னா கஷ்டப்படுற ஒரு பொண்ணு கயலாக இருக்காங்க, தொல்லை கொடுக்குற பெரியப்பா இருக்காரு, வேலைக்கு போனால் அங்கே ஒருத்தர் வந்து ட்ரிபிள் பண்ணுறாரு, இந்த சைடு பார்த்தா நம்ம தங்கச்சி துன்புறுத்துகிற வேதவெளின்ற ஒரு குடும்பம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு லேடினா அது கயல் தான் அப்படின்னு எல்லோரும் பார்க்கும்போது, நாங்களாம் சின்ன கேரக்டர் தான் பண்ணுறோம் இதில். இருந்தாலும் நாங்கள் போகும்போதெல்லாம் நாங்கள் எங்கே போனாலும் இப்பா கயல் பாவம்பா, கயல் பாவம்பான்ட்டு அவங்க உங்களை ஒரு பொண்ணாகவே அவங்க வீட்டில் ஒரு ஒருத்தியாக நினச்சி பண்ணும்போது அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் லைவாக நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, நான் நம்ம சன் நட்சத்திர கொண்டாடலாம் போயிருப்பீங்க, அவங்க உங்களை ரிசீவ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல சின்னதோ பெரிய கேரக்டரோ நீங்கள் யுவர் பார்ட் ஆஃப் கயல். அண்ட் நாம் இந்த கயல் பொறுத்த வரைக்கும் யாரோடது சின்ன கேரக்டர் கிடையாது, எல்லோரும் ஒரு நான் ஒரு மெயின் லீட் அவ்வளோதான், அந்த கதை நாயகி. நீங்கள் அதுக்கு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எங்களோட கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய இது வராது. ஸோ நீங்கள் சின்ன கேரக்டர்னு சொல்லக்கூடாது, சரியா? அந்த அன்பு கிடைக்கும்போது உண்மையிலேயே ஏதோ நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்தால் கிடைக்கும் இல்லை அந்த அன்பு, அந்த பாசம், அந்த மாதிரி ஃபீல் ஆகும். உண்மையிலேயே அவங்க அவ்வளோ இன்டெப்த்தாக போய் அவ்வளோ அந்த கதைக்குள்ளே போய் அவங்க நம்மளுக்காக அந்த பாசம் கொடுக்குறது, அது உண்மையான பாசம். எல்லோரும் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்னு கேட்பாங்க, ஆனால் நான் சொல்வேன், நான் உண்மையிலேயே சொல்வேன், மனசு தொட்டு நான் தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து வச்சுருக்கேன்னு நான் சொல்வேன். ரொம்ப 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 பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா அம்மாவை அந்த மாதிரி ஈவெண்ட் கூட்டிகிட்டு போகணும்னு ஒரு ஆசை, கூடி சீக்கிரத்தில் கூட்டிகிட்டு போவேன். அண்ட் இன்னொரு விஷயம், கயல் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எல்லோரும் கேட்பாங்க. நான் சொல்வேன், இது வந்து நம்ம சீரியலாக எடுக்கல, டெய்லி லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் நடக்க வேண்டியது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பையன் இருந்தாலும் பொண்ணு தான் அங்கே வீட்டில் ரொம்ப பொறுப்பெடுத்துக்கிட்டு வீடு பார்த்துக்கிறது. நான் நிறைய பேர் நானும் இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் படிப்பேன், சோஷியல் மீடியாவில் அவங்க அனுப்புறது, அதனால தான் மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க கேரக்டர் டிசைன் பண்ணதும் அதே மாதிரி தான், ஒருத்தவங்க படிக்கிறவங்க, இன்னொரு பையன் போலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறா, இன்னொரு பொண்ணு, இந்த மாதிரி எல்லாரோட ஃபேமிலிலையும் இருக்கும். ஸோ அதனால தான் ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆக முடிஞ்சுது. நடுவில் வந்து எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி என்னென்னா, கயல் வந்து நம்ம இளையத்தை நம்ம தலை கூட நடிச்சிட்டிங்க, வலிமையில் வந்துட்டீங்க. அதில் வந்தோடனே இதுக்கப்புறம் படத்தில் பார்க்க போகிறோம், சீரியலில் உங்களை மிஸ் பண்ணுறோமோன்ற கவலை வந்து நிறைய பேருக்கு வந்துச்சு. அந்த விஷயங்கள் ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? ஆமாம், யூடியூப்லேயே வந்துச்சு நிறைய பேர், சோஷியல் மீடியாவில் நான் வலிமை ரிலீஸ் வலிமை பண்ணி நான் 2 இயர்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு டியூ டு கோவிட் ரீசன்ஸ். அவங்க நினச்சாங்க நான் இனி இப்போ என்னது சீரியல் பண்ண மாட்டேன், படத்தில் தான் பண்ணுவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கே வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், ஏன்னா படத்தில் தான் பண்ணுவேன், சீரியலில் இப்போ தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. நான் இருக்கிற இடத்துல நான் பெஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் என்னோட ஒரு சின்ன ஆசை, அவ்வளோதான்.
இந்த மாதிரி தான் கேட்குற கேள்விலாம் டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஒரு பெரிய குடும்பமாக நம்ம அந்த கயல் ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு கேரக்டர். இப்போ மூர்த்தி அண்ணன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர். ஸ்டார்டிங்கில் குடிச்சிட்டு கலடா பண்ணாலும் இப்போ திருந்தி வாழ்கிறாரு. நான் அவரை நிறைய ஏமாத்தினேன், இப்போ நானும் திருந்தி உங்களுக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு பிரதராக இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரை பற்றியும் கயல் குடும்பத்தில் சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தர் பற்றியும் பர்சனலாக சொல்லணுன்னா, அம்மா ஃபஸ்ட்டு அம்மா பற்றி சொல்கிறேன். அம்மா ரொம்ப சைலண்ட், அவங்க வேலை வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. நம்ம ஜானகி அக்கா நம்ம செட்லேயே செம ஃபன்னான கேரக்டர். அக்கா தான், அக்கா இருந்தால் செம்ம ஃபன்னாக இருக்கும், ஏன்னா அக்கா தான் கலைப்போம் கீர் வண்டி. அப்புறம் உங்களை பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஷூட்டிங்லேயே நிறைய டேக்ஸ் வாங்குகிற ஒரே ஒரு ஆள் இது மட்டும்தான் சார். எப்படின்னா, சார் ரெண்டு சீரியல் பண்ணுறாங்க. ஸோ ஆனந்தராகவும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சார். என்னென்னா, இங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு, ஸோ சார் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். அது நிறைய டேக்ஸ் வாங்குவாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க. சீனுக்கு ஏற்ற மாதிரி டிரெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, சார் கத்தி கத்தி அப்புறம் கொடுக்க வைப்பாங்க. அவமானம் இல்லை, ஆனால் செம்ம ஃபன்னாக இருப்பாங்க. அண்ணா எப்போவுமே எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வருவாங்க வீட்டில் இருந்தால் பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. யா இப்போ சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலேயே. எல்லா தானம் விட அன்னதானம் ரொம்ப 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 பெருமையானது. நீங்கள் நிறைய வாட்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அண்ணா பற்றி சொல்லணுன்னா, அண்ணா உண்மையிலேயே எனக்கு ஒரு அண்ணாவாக இருப்பாள், பாதுகாப்பாக எப்போவுமே செல்ஃப் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாள். அப்புறம் என் தங்கச்சி ஆனந்தி பற்றி சொல்லணுன்னா, அவள் ரொம்ப நாள் கொஞ்சம் நாள் மிஸ் ஆகிருந்தா இப்போது வந்திருக்கா குழந்தைய பெற்றுக்கிட்டு. ஸோ அவளும் ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க், ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு திருப்பி ஒர்க் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவள் உண்மையிலே அவளோட கான்ஃபிடென்ஸ்க்கும் அவளோட இண்டிபெண்டன்ஸ்க்கும் நான் கைத்தட்டி ஆகணும். வெரி வெரி நைஸ், வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் தட் லிட்டில் கேர்ள். அண்ட் என் தங்கச்சி தேவி கொஞ்ச நாளாக அவளை மிஸ் பண்ணுறேன். ஸோ ஷீ இஸ் வெரி சைலண்ட், சீனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் என் தம்பி இப்போ தான் புதுசாக வந்திருக்கா, அவங்க கூட என்ன ஜெல் ஆகணும். அப்புறம் பெரியப்பா பெரியம்மா எல்லாருக்கும் தெரியும், செம்ம ஜாலியான டைப், சூப்பராக இருக்கும். எங்கள் செட்டில் எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் எப்படி ஜாலியாக இருக்கோ அப்படி தான் இருப்போம். கடைசியில் சொல்லணுன்னா, நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும், இஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ், டாக்கேட்டிவ், ஃபன் லவ்விங் அண்ட் ரொம்ப ரொம்ப கேரிங்காக நல்லா இருப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இட் வில் பி வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்வீட் டு பி இன் அரவுண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சீரியல் பண்ணி நெகட்டிவ் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி இப்போ வந்து கயல் அப்படின்னா அது ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் டேடி மம்மி இது வரைக்கும் நீங்கள் பண்ண சீரியல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ கயல் பார்த்துட்டு அவங்களோட எதிர்பார்ப்புகள், அவங்களோட கருத்துக்கள்? உங்கள் கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு, அதுக்கு தான் மைக் வாங்கிட்டேன். இது வரைக்கும் நான் பண்ண சீரியலில் எங்கள் அப்பா அம்மா, அம்மா எல்லா சீரியலும் எல்லா எபிசோடும் பார்ப்பாங்க. எங்கள் அப்பா பார்த்தது ரொம்ப கம்மி. நான் யாரு நிமணி ஸ்டார்டிங்கில் பார்ப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, அப்புறம் நடுவில் எப்போவாச்சும் டைம் இருக்கும்போது பார்ப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணது கயல் சீரியல் மட்டும்தான். ஏன்னா எங்கள் அப்பாக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாரோட என்னது நல்லா பண்ணேன் அப்படி சொல்கிறத விட எங்கள் அப்பா சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அப்பாவுக்கு புரியாது, தமிழ் புரியாதுனாலும், அம்மா நீ இந்த சீன் பண்ண பற்றியா, அந்த ரியாக்ஷன் சூப்பராக பண்ணம்மா அப்படின்னு அப்பா வச்சு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் எனக்கு கயல் சீரியலில் உங்கள் அண்ணா கேரக்டரும் மீட்ரு ஆறுமுகம் கேரக்டரும் மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு உங்கள் ரெண்டு பேரும் கேரக்டர் ரொம்ப 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 பிடிக்கும், அவ்வளோ லைவ்லியாக சூப்பராக பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்கள் வீட்டில் இந்த கயலுக்கான ஆதரவு அப்படி கொடுத்துருக்காங்க. சூப்பர். இப்போ உங்களை மாதிரியே நிறைய இல்லத்தரசிகள், இளம் பெண்கள் வந்து வீட்டில் குடும்பத்துக்காக போராடுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நிறைய இடத்துல பிரச்சனை நடக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கயலாக இருந்து ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இது கயலாக இருந்து மட்டும் இல்லை, சைத்ராவாக இருந்தும் சொல்வேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வரதா செய்யும், யாருமே பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். எல்லாருமே பெண் இல்லை ஆண் எந்த பிரச்சனையும் வந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக அந்த பிரச்சனைக்கு சல்யூஷன் என்னன்னு தேடுங்க. அந்த பிரச்சனையை யோசித்து உட்காராதீங்க. ஸோ ஒரு பிரச்சனைக்கு சல்யூஷன் கிடச்சா அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும். என்ன இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது, நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் பற்றி கயல் சிஸ்டர் சொன்னாங்க. நான் பர்சனலாக வந்து சீரியல் வந்து எனக்கு புதுசு. ஸோ கதாநாயகி கதாநாயகிலாம் தூரமாக வந்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் கயல் சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்தோடனே எல்லாருக்குமே வந்து பாரபட்சம் நம்ம தலை அஜித் சொல்லுவாங்களா, எல்லோரும் விஷ் பண்ணாங்கன்னு, அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணுவாங்க, எங்கள் கூட தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டே வரும்போது தூரமாக வந்து அடி வாங்கினேன் ஃபஸ்ட்டு சீனே நான் உங்ககிட்ட. இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் என்ன சொல்லியிருக்கேன்னு, நீங்கள் நடிக்கிறது சூப்பராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு நடிப்பே தெரியாதுன்னு. இந்த கேள்வியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஓகே.
ஃபன்னுக்கு சொன்னீங்களா. ஓகே, இப்போ பெரியப்பா பெரியம்மா இவங்களை வந்து நம்ம நிறைய சீன் வந்து அவங்க வீட்டிலலாம் போய் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க கூட நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் எடுத்துட்டோம். அது எப்படி இருக்க போகிறது ஆடியன்ஸ் வந்து ஒரு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் கையில் எதிர்பார்க்கலாம்? பெரியப்பா பெரியம்மாக்கு எப்போவுமே ஆப்பு வைக்கிறது என்னோடய வேலை, அவங்களுக்கு என்ன எனக்கு ஆப்பு வைக்கிறது அவங்களோட வேலை. ஸோ அவங்கள எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் அவங்க எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே வரணும்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு முன் ஐ மீன் அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன ஆகும்னு நீங்கள் காத்திருந்து தான் பார்க்கணும். நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு லைட்டாக ஹிண்ட்டு தெரிஞ்சிடும். அந்த ஹிண்ட்டு தெரிய வேண்டாம்னு நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ ரொம்பவே நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் கொடுத்ததுக்கு. இன்னும் பல எபிசோடுகளை கடந்து வெற்றிநடை போட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ என்னை கூப்பிட்டதுக்கு, என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹாய் தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் கயல் காமாட்சி பேசுகிறேன். என் பேர் மீனா குமாரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட என்னோடய மனசில் இருக்கிறது பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல் வந்து 1.5 வருஷமாக போயிட்டுருக்கு. எப்படி 1.5 வருஷம் ஓடிச்சனே எங்களுக்கு தெரியல. இப்போ தான் ஆரம்பமான மாதிரி இருக்குது. அதே மாதிரி காமாட்சி கேரக்டர் வந்து எல்லார் வீட்டில் இருக்கிற ஒரு பொறுப்புள்ள ஒரு அம்மா. நிறைய பேர் வீட்டில் அம்மாக்களோட இந்த கேரக்டர் ரொம்ப சார்ந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா இல்லாமல் பசங்களை வளர்த்து அவங்க நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப, அதாவது ஹீரோயினாக நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டோம், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டோம். அம்மா கேரக்டர் வந்ததுக்கப்புறம் சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப மனசுக்கு, அதாவது அந்தந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கேரக்டரும் நிறைய பொறுப்புள்ள அம்மாவாக எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு ஒரு அம்மாவோட சேர்ந்து எப்படி க்ளோஸாக மூவ் பண்ண, அந்த பொண்ணு சப்போர்ட்டோடு அந்த ஃபேமிலி எப்படி முன்னேறுது. எத்தனையோ வீட்டில் இப்போ பொண்ணுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்தந்த ஃபேமிலியை மேலே கொண்டு வராங்க. அப்படி ஒரு பொண்ணு கயல். ஸோ அந்த பொண்ணால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம், அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா தவிக்கிற தவிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கு கரெக்டாக அமர்ந்திருக்காங்க. எல்லா இப்போது பசங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சில தவறுகள் நடக்கும், சில வந்து ஒரு தப்பான வழியில் போயிட்டுருப்பாங்க. அது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வழிக்கு வந்து அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லார் வீட்டில் சகஜமாக நடக்கிறது. இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டோரி ஏதோ ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரோட வீட்டில் தினமும் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த கையில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஜெர்னி 1.5 வருஷம் ஆனது இப்போது உங்ககிட்ட சொல்கிற போது தான் தெரியுது 1.5 வருஷம் ஆச்சுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அந்த பசங்க எப்படி முன்னேறுவாங்க, கையலோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கு அம்மாவோட தோணை எப்படி இருக்கும், அவங்க ரெண்டு பேர் பாண்டிங் எப்படி இருக்கும்னு முன்னாடி பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ. தினகரன் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இப்போ கயல் குடும்பத்திலேருந்து கயலோட தங்கை வந்திருக்காங்க, ஆனந்தி வந்திருக்காங்க, அப்புறம் ஃபேவரட் எல்லாரோட பிரதர் அன்பு வந்திருக்காரு. ஸோ ஏய் இருமா. ஸோ இது முன்னாடி நம்ம மூர்த்தி அண்ணன் பேசிட்டோம், பெரியப்பா பெரியம்மாலாம் அடுத்தது வருவாங்க. முதல்ல ஆனந்திகிட்ட பேசுவோம். வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கதையில் வந்து ஆனந்தி போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சீரியலே பார்க்கல, யூடியூப்பில் வந்து ஆனந்தி எப்போ வருவாங்கன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படா அப்படிதான் படம் என்ன? ஆக்சுவலி என்னென்னா 4 மந்த்ஸ் கேப்பு, 3.5 மந்த்ஸு. எனக்கே ரொம்ப வீட்டில் வந்து உட்கார முடியல, அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜ். நான் ஏதோ சும்மா சொன்னால் நீங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாக பேசுறீங்க. ஏன் கூச்சலமாக இப்படி போய் பேசினிருக்கேன்? அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, என்ன ரொம்ப நாளாக பார்க்கல அப்படின்ட்டு. மெட்டர்னிட்டி முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்கேன், கம்பேக் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் டாக். ஆனந்தி பற்றி சொல்லியாகணும். இவங்க வந்து ஒரு சின்னத்திரை நடிகை மட்டும் இல்லை, ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்து தொகுப்பாளராக இருந்து இப்போ வந்து சின்னத்திரையில் வந்து கயலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. சமீபத்தில் தான் பாப்பா பிறந்தது. ஸோ நம்ம நேயர்கள் எல்லாருமே உங்களுக்கு நிறைய வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. பாப்பா எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காங்க, விளையாடிட்டு தான் இருக்காங்க இங்கே தான். ஓகே. அடுத்து நம்மடி ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு கடுமையாக வந்து இந்த கயல் சீரியல் வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்காரு. நடுவில் நிறைய போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணார். இல்லீகல் போதைப் பொருளை மட்டும் சொல்லு, அது என்ன நீ அவன் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கியா ஒரு நாள் அது சீனில்? இல்லைம்மா, அது ஷூட்டிங் அப்புறம் பண்ணார். பார்க்கல, மைக் வாங்கிட்டு தான் இருக்கு, இருங்க வரல ஒன்று உங்கள் சைடு. அதனால் வந்து போலீஸ் ஆகணும்னு கையில் காக்க ரொம்ப நாள் ஆசை, அதை நிறைவேற்றணும்னு இவரும் ஆசைப்படுறாரு, ஒரு சதி வலையில் மாட்டிக்கிறாரு. ஸோ அன்பு பிரதர் மேலே ஒரு ஏக்கம், ஒரு பரிதாபம் எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல இந்த சீரியலில் வந்ததுக்கப்புறம் உங்களை வெளியே பார்க்குறது, உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு?
ப்ரோ ரெஸ்பான்ஸ் எப்படின்னா ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரி. என்னப்பா அக்கா சொல்கிறத கேட்கலாம்ல, அக்கா சொல்கிறத கேட்கலாம்ல, எப்படியாவது போலீஸ் ஆகிடுப்பா அப்படின்னு அவங்க ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சீரியல் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியுது, ஓகே என்னோட நேம் தெரியல, அன்புவாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்க ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டாரு தன்னடகத்தோட. ஸோ இந்த நம்ம கயல் சீரியல் வந்து ஒரு பெரிய குடும்பம், ஸோ வேதவழி குடும்பம் இருக்குது, பெரியப்பா குடும்பம் இருக்குது, டாக்டர் நம்ம அக்காவுக்கு வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மூர்த்தி இருக்காங்க, இந்த லெஜெண்டு ஆக்டர் ஜானகி இருக்காங்க, நம்மளோட அண்ணி. ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபேமிலியில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் ஆகிருக்கீங்க எபிசோட் ஒன்லேருந்து, ஸோ நடுவில் தான் நாங்களாம் வந்தோம்னு வச்சிங்களேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஜேர்னி உங்களுக்கு? ஆக்சுவலி என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கேன், நான் பூஜை பண்ணதுலேருந்து இருக்கேன், அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஃபேமிலியாக தான் இருந்திருக்கோம். இது வரைக்கும் தனியாக நாங்கள் சாப்பிட்டதில்லை, எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். எதே எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுலேருந்து வீட்டில் என்னடா உண்மை தாண்டா நீ இல்லைடா இப்போ மெயினாக வந்து நான் லீவ் இருந்தாலே வந்து என்னடா லீவாக இருக்குது போராக இருக்குது அப்படி யோசிப்பேனே தவிர, நம்ம ஷூட்க்குன்னு வந்துட்டாலே அப்படியே ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாருமே எனக்கு சீனியர் தான். எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க, நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம டைரக்ட் அதெல்லாம் கேட்டுட்டேன்னு. அப்புறம் டைரக்டர் சார் வந்து சொல்லியாகணும், ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட வீட்டில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்போ நானாக துரு துருன்னு இருக்கணும், இவன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் மைண்ட் வந்து என்ன சொல்ல ஃபிக்ஸ் பண்ணி இருப்பார். அந்த அது வர வரைக்கும் அவர் எடுப்பார். அது திடீர்னு இப்போ எடுக்கிறாரே வரல வரலன்னு, நான் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்தனால கொஞ்சம் கேப் விட்டுறனால வரல, அவ்வளோதான். நீங்கள் நடிச்சு ஆ சரி ஓகே ஆனந்தி, இதெல்லாம் வந்து நகைச்சுவையாக சொன்னது. இருந்தாலுமே ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஸோ குழந்தையோட வந்தாலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திட்டுருக்காங்க. இவங்களோட கணவர் வந்து யூனிவர்சிட்டியில் கலக்கிட்டிருக்காரு, நம்ம இனியாவில் கலக்கிட்டிருக்காரு, ஹீரோட பிரதராக. சரி ஓகே, இப்போ கயலோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையில் நம்ம வரோம். ஸோ நிறைய பேர் வந்து ரியலாகவே நீங்கள் வந்து ஒரு இந்த கதையில் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த உறவை பற்றி வெளியே என்ன பேசிக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குல்ல கயல் அக்கா கூட நீங்கள் நடித்ததுக்கப்புறம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கயல் அக்கா வந்து எல்லா வீட்லேயுமே ஒரு சொல்கிறது அப்படி தான் இருக்கணும் அக்கானா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சீரியல் வந்து சீரியலாக யாருமே பார்க்குறது இல்லை, நம்ம ரியலாகவே வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அக்கா உங்களுக்கு இப்படி அக்கா கிடச்சிருக்கு எங்களுக்கு இல்லையே அந்த மாதிரியே நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க, கயல் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், இப்போ எப்படி குடும்பத்தை எடுத்து வழி நடத்துகிறாப்பாரு அந்த மாதிரி இருக்கணும், ஒரு பர்சன் வந்து இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், வெளியில் துணிஞ்சு வரணும். நான் இப்போது மெட்டர்னிட்டிக்கு அப்புறமே நிறைய என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணுங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும்ல, தம்பி பார்க்கணும், நீ பார்த்துக்கணும், நீ எதுக்கு போகிற அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் எல்லாத்தையுமே ஒரு சொல்கிறது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வெளியில் வந்தோன்னா. சரி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, என்னால் சுத்தமாக முடியாது அதுவும். அதனால் வந்து நம்ம கயல் சீரியலே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தேன். டயலாக் கூட உனக்கு இவ்வளோ இருந்திருக்காது, ஆனால் நீ இப்படி பேசி தள்ளுறியோமா கயல் சிஸ்டோடு பேசலாம்டா, சொல்லி கொடுத்து தான் பேச முடியாது. சரி சிறப்பு சிறப்பு. ஓகே அடுத்து நம்ம அன்பு. அன்பு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கயல் சிஸ்டரோட ஒரு தீவிரமான ஒரு பாசமான ஒரு தம்பி. ஆடியன்ஸே வந்து நீங்கள் எப்போ போலீஸ் ஆவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் நடுவில் வந்து உங்களுக்கு காதல் ஒரு ட்ராக் வேறு ஆரம்பிச்சிருக்கு, அந்த அந்த அனுபவம்லாம் சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் எப்போ போலீஸ் ஆவீங்க? இப்போ காதலை பற்றி சொல்லலாமா இல்லை போலீஸ் பற்றி என்னடா கேட்குறேன், ரெண்டுமே சொல்லலாம். இல்லை இல்லை பிரதர், நீங்கள் காதல் சீக்வன்ஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல? இல்லை நானே இன்னும் பார்க்கல, அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, சின்ன ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு, போலீஸ் கூடிய சீக்கிரத்தில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி படப்பிடிப்பில் வந்து எங்களுக்காக நேர்காலம் கொடுத்துருக்கு, ரொம்பவே நன்றி. தொடர்ந்து உங்களோட நடிப்பு திறமைக்கு வாழ்த்துக்கள் நேர்கள் சார்பாக. நன்றி நன்றி. தேங்க்யூ.